Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya பொதுவா நம்ம வாழ்க்கையிலே கூட இருந்து நல்லவா மாதிரி வேஷம் போட்டுண்டு நமக்கு கெடுதல் பண்றவா நிறைய பேர் இருப்பா. சில நேரங்கள்ல நமக்கே கூட அவளை எல்லாம் அடையாளம் தெரியாது. சில சமயம் ஏதோ நம்ம முன்வினை காரணமா தீய சக்திகளோட தாக்கம் நம்ம வாழ்க்கையிலே அதிகமா இருக்கும். வீட்டு வாசல்ல இந்த மூணுல எதை வைத்து பூஜை பண்ணினாலும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காணாமல் போய்விடும். பல நேரங்களில் தெய்வ சக்தி தான் நம்ம பிரச்சனைகளை தீர்த்து நிம்மதியை கொடுக்கும். முதல் விஷயம் கற்ப விநாயகர் படம், அதாவது பிள்ளையார்பட்டி பிள்ளையாரோட உருவப்படம். இந்த இடத்தில் பிள்ளையார்பட்டி பிள்ளையாரை பற்றி சொல்ல ஆசைப்படுறேன். பிள்ளையார்பட்டியில் எழுந்தருளிய அருள் பாலிக்கும் இந்த விநாயகரை தரிசனம் பண்ணினா கவலைகளும் கஷ்டங்களும் நீங்கும், செல்வ வளம் பெருகும் என்ற நம்பிக்கை இருக்கு. திருமணத்தடை, குழந்தையின்மை, குடும்ப நலம் உள்ளிட்ட சிக்கல்கள் இருப்பவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து விநாயகரை வழிபடலாம். காரிய சித்தியாகும் என்பது பக்தர்கள் அனுபவத்தில் கண்ட உண்மை. இந்த பிள்ளையாரோட கையில் சிவலிங்கம் இருக்கும். இது ஒரு விசேஷமான மூர்த்தி. அதனால் கற்பக விநாயகர் படம் வீட்டு வாசல்ல இருந்தா எதிரிகள் தொல்லை இருக்காது. எதிர்க்க வரவன் கூட அடி பணிந்து போய்விடுவான். கற்பக விநாயகருக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இரண்டாவது விஷயம் கற்றாழை. பொதுவாக திருஷ்டி போறதுக்காக கற்றாழை வீட்டு வாசல்ல வளர்ப்போம். நாம் துளசிக்கு பூஜை பண்ணுற மாதிரி வட மாநிலங்களில் கற்றாழைக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபாடு பண்ணுவா. நேர்மறையான எண்ணங்களை கொடுக்கும் சக்தி கற்றாழைக்கு உண்டு. அதனால் கற்றாழையை ஒரு சின்ன தொட்டியில் வைத்து பூஜை பண்ணினா கெட்ட சக்திகளை கற்றாழை இருக்கும் நேர்மறை ஆற்றல் அழித்துவிடும். மூன்றாவது வெள்ளருக்கு வேர். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். வெள்ளருக்கு மகா கணபதிக்கு பிடித்த விஷயம். இந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டையை வீட்டு வாசல்ல கட்டி வாரா வாரம் கற்பூரம் காட்டி வழிபடுறது மூலம் எதிரிகளோ இல்லை துர்சக்திகளோ நம்மை நெருங்காமல் காப்பாற்றும். இந்த மூணுல எது வாசல்ல இருந்தாலும் எதிரிகள் பிரச்சனை இருக்காது. இந்த உலகத்திலே யார் கைவிட்டாலும் தெய்வம் கைவிடாது. அதனால் தயவு செய்து வீட்டு வாசல்ல எந்த படம் இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு கற்பக விநாயகர் படத்தை வச்சு நம்பிக்கையோடு பூஜை பண்ணுவோம். எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய